யார் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? இன்றைய அங்குசம் அலசலில் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் மறைந்த முன்னாள் அமைச்சருமான அன்பில் தர்மலிங்கம் கருணாநிதியின் நெருங்கிய நண்பர்களில் முக்கியமானவர். இவரது மகன் அன்பில் பொய்யாமொழியும் ஸ்டாலினுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். இந்த வரிசையில் அவரது மகனான அன்பில் மகேஷும் நடிகர் உதயநிதியின் நண்பராக இருக்கிறார். இப்பொழுது மூன்றாம் தலைமுறையாக தொடரும் இந்த பரம்பரை நட்பு அரசியலிலும் தொடர்கிறது. கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலில் இந்த ஊரை தவிர்க்க முடியாததாகவே இருக்கிறது. அது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்கும் அன்பில் என்ற சிறிய கிராமம். அங்கு 1970 December 2 பிறந்தார் நல்லமுத்து என்ற இயற்பெயரை கொண்ட மகேஷ் பொய்யாமொழி. தன் குடும்பம் அரசியல் குடும்பம் என்றாலும் தன்னை அரசியலிலிருந்து விலக்கி வைத்தே வளர்த்தார் அவரின் தந்தை பொய்யாமொழி. தன் பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களை திருச்சியிலேயே செலவிட்ட மகேஷ் திருச்சியில் பிஷப் கீப்பர் கல்லூரியில் மேற்படிப்பை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன் தந்தையை இழந்து விட்டார். மாணவனாக இருந்து தனது தனிப்பட்ட வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பே தன் தந்தையை இழந்தது அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட பேரிழப்புகளின் முக்கியமானது. அதன் பிறகு தன் தந்தையின் நெருங்கிய நண்பரான ஸ்டாலின் தான் மகேஷுக்கு எல்லாமுமாக ஆகி போனார். சித்தரஞ்சன் சாலையில் உள்ள ஸ்டாலின் வீட்டிலேயே வளரவும் தொடங்கினார். மேலும் உதயநிதியுடன் கொண்ட நட்பும் மேலும் வளர்ந்தது. அந்த வேளையில் உதயநிதி ஸ்டாலினின் அகில இந்திய ரசிகர் மன்றத்தை கவனித்துக் கொண்டு வந்தார் மகேஷ். அப்பொழுது திமுகவின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் அறிவிக்கப்பட்டார். இதனால் கட்சியில் அவருக்கு முன் சீனியர்கள் பலர் உள்ள நிலையில் கருணாநிதியின் குடும்ப நண்பரின் வாரிசு என்பதால் மகேஷுக்கு கிடைத்த பதவி பலரையும் எரிச்சல் அடைய வைத்தது. ஆனால் கட்சியில் பதவி பெற்ற மகேஷை பாராட்டி அவரது நண்பர்கள் வைத்த பேனர்கள் கருணாநிதி ஸ்டாலின் வீடுகளுக்கு அருகிலேயே வைக்கப்பட்டிருந்ததால் அவருக்கான முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட கட்சியினர் அமைதியாக போனார்கள். இவரை அரசியல் பாதையில் கூட்டி வந்த ஸ்டாலின் தன் நண்பன் பொய்யாமொழிக்கு செய்ய வேண்டிய கைமாறாக மகேஷை அரசியலில் வளர்த்துவிட நினைத்தார். அதன் விளைவாக 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவும் வைத்தார். மேலும் இவரை போட்டியிட வைத்த தொகுதி சுவாரஸ்யமான தொகுதி. 1996 தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற்ற தொகுதிதான் இந்த திருவரம்பூர் தொகுதி. ஆனால் 2011 தேமுதிக வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் 2016 தமிழக சட்டசபைக்கான தேர்தலில் திருவரம்பூர் தொகுதியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்டு தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்பில் மகேஷ். கட்சியின் இளைஞர் அணியில் படிப்படியாக வளர்ந்து வந்த மகேஷ் திமுக அணியின் மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். திமுகவின் மேற்கு மண்டல பொறுப்பு என்பது கட்சியின் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது. அது மட்டுமல்லாமல் எம்எல்ஏவாக தொகுதியில் சிறப்பாகவும் செயல்பட்டு வந்தார். தொகுதி மக்களுக்கு இவரின் செயல்பாடுகள் மிகவும் பிடித்து போனதாக இருந்தது. மேலும் அவரது தொகுதிக்கு தேவையான சாலை பராமரிப்பு பணி, அரசு பள்ளி கட்டிடங்கள் புதுப்பிப்பு, கோயில் குடமுழுக்கு என போக்குவரத்து மேம்பாடு என அனைத்துக்கும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தார் மகேஷ். 2021 April 6 நடைபெற்ற 16th சட்டப்பேரவை தேர்தலில் 49,697 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் வெற்றி பெற்று திருவரம்பூர் தொகுதியின் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வும் செய்யப்பட்டார். இந்நிலையில் 6வது முறையாக ஆட்சி அமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தேர்வும் செய்யப்பட்டார். ஸ்டாலின் குடும்பத்தில் ஒருவரான அன்பில் மகேஷுக்கு திடீரென பெரிய பதவியை கொடுத்தார் ஸ்டாலின். திருச்சி மாவட்ட செயலாளராக இருந்த KN நேருவுக்கு மாநில பொறுப்பு கொடுக்கப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட பொழுது அந்த இடத்தை மகேஷுக்கு வழங்கினார் ஸ்டாலின். இளைஞரணி பொறுப்பில் இருந்து மகேஷ் இப்பொழுது திருச்சி திமுக தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவரும் கட்சி பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார். மேலும் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மத்தியிலும் இவருக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைத்துள்ளது. ஸ்டாலினிடம் நெருங்க வேண்டும் என்றால் இவரிடம் பழகினால்தான் முடியும் என்று கட்சி நிர்வாகிகளும் இவரை அணுகவும் ஆரம்பித்துள்ளனர். இப்படி தன்னை தக்க வைத்துக் கொள்ள பல செயல்களின் மூலம் தன் திறமைகளை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் மகேஷ் பொய்யாமொழி. இருப்பினும் உழைப்பு, களப்பணி, கட்சியின் மீது பற்று கொண்டவர்களை மட்டுமே அண்ணா காலத்து திமுகவில் இருந்து கட்சி நிர்வாகிகளாக தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இன்றோ கட்சி தலைமைக்கு நெருக்கமாக இருந்தால் போதும் பதவிக்கு வந்துவிடலாம் என்ற நிலைமை வந்துவிட்டது என்று மனவேதனை அடைகின்றனர் திருச்சி திமுகவினர். அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அங்குசம் செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.